இந்த வீடியோல ஓலா அண்ட் சிம்பிள் ஒன் பத்தி சில நம்ம ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ்ல பார்த்துருப்போம் இந்த டீலர்ஷிப் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஓலால இருந்து சில பேருக்கு இமெயில்ஸ் வந்தது அதுல பேமெண்ட் பண்ண சொல்லி அவங்களோட ரிப்ளை லெட்டர் அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட் நம்பர் அக்கௌண்ட் நேம் எல்லாமே அப்படியே ஓலா மாதிரியே இருந்தது அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ போன வாரம் ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது நம்மள மாதிரி ஒருத்தர் ஓலா எஸ் ஒன் புக் பண்ணிட்டு டெலிவரிக்காக கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாரு எப்போ டெலிவரி வரும் அதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ச் பண்ணும்போது ஒரு லிங்க்ல போய் லேண்ட் ஆகுறாரு ஸோ அந்த லிங்க் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அவங்களே கால் பண்ணியிருக்காங்க இவருக்கு கால் பண்ணி எஸ் ஒன் ப்ரோ வித்தின் த்ரீ வீக்ஸ்ல டெலிவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ராட்ஸ்டர் அவன் சொல்லியிருக்கான் த்ரீ வீக்ஸ்ல டெலிவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆக்சுவல் கம்பெனில இருந்து பேசுற மாதிரியே பேசியிருக்கான் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிஃப்டி இப்போ பே பண்ணும் ஃபிஃப்டி பர்சன்ட் டைம் ஆஃப் டெலிவரியில் டெலிவரி ஆகிறப்ப பே பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இது சொல்லிட்டு அவன் இந்த இன்வாய்ஸ் வேறு அமைச்சிருக்கான் ரெஃபரன்ஸு அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் வெரிஃபை பண்ணும்போது தான் கிளியர் ஆச்சு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது அந்த ஒரிஜினல் அதுவும் இல்லை அட்ரெஸும் கரெக்டாக இல்லை அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அதுவும் ஒர்க் ஆகல ஜிஎஸ்டி நம்பரும் கரெக்டாக இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் இந்த மெத்தடை பத்தி எங்கேயுமே வெப்சைட்டில் ஓலாவில் எந்த அப்டேட்டும் இல்லை இதை வச்சு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது ஒரு ஃப்ராட் ஸோ இப்போ இது இது மட்டும் இல்ல இந்த மாதிரி பல விதமான பிராடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்கேம் அலர்ட் வீடியோ அவேர்னஸ்க்காக நம்ம தான் ஒரிஜினல் ஆப்ல இருந்து ஆக்சஸ் பண்றோமா ஒரிஜினல் வெப்சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்றோமான்றது பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இமெயிலும் வந்து ஆக்சுவலான கரெக்டான இமெயில் அட்ரஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்றது டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணிக்கிறது வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பேமெண்ட் பண்றப்ப முக்கியமாக இந்த எல்லா ஸ்கேமர்ஸோட ஒரே நோக்கம் நம்ம எப்படியாவது டெம்ப் பண்ணி உடனே அந்த நிமிஷத்துலயே நம்ம நம்மளை யோசிக்க விடாம டக்குன்னு நம்மள பேமெண்ட் பண்ண வைக்கிறது அவங்களோட மெயின் நோக்கமாக இருக்கு போது அதனால் நம்ம தான் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இவ்வளோ மேட்ரு நடக்கும்போது தலைவர் பவிஷ் அகர்வால் சிஇஓ ஓலா எலக்ட்ரிக்கும் சிஎம்ஓ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் காஃபி குடிக்க வந்திருக்காங்க ஓலா எலக்ட்ரிக்கோட இது ட்வீட் வேற பண்ணியிருக்காங்க நாங்கள் காஃபி குடிக்க வந்திருக்கோம் ஓலாவோடன்ட்டு லொகேஷன் வேறு அமுச்சு வச்சிருக்காங்க வேணும்னா வாங்கன்ட்டு சில பேர் நேராகவே போய் பார்த்துருக்காங்க இதுவே சென்னையில் நடந்துருந்தால் நம்மளும் போய் பார்த்துருக்கலாம் ஸோ ஓலாவோட மூணாவது மற்றும் கடைசி அப்டேட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பற்றி ஒரு தெளிவு வந்துருச்சு இந்த அப்டேட் பிரகாரம் இப்போதைக்கு இவங்க மனநில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடுன்றது எஸ் ஒன் ப்ரோவோட டிஃபால்ட்டாக வந்துடுது அதுக்கு தனியாக நீங்கள் வாங்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை எஸ் ஒன் ப்ரோன்றதே பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடோட தான் அந்த வண்டியே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மோஸ்ட்லி எஸ் ஒன்னுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அதோட ரேட்டும் வந்து இப்போதைக்கு தெரியல பத்தாயிரம் ரூபாவா பதினேழாயிரம் ரூபாவான்றது ஆனால் எஸ் ஒனுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா எஸ் ஒன் ப்ரோவில் வண்டி வரும்போதே பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடோட தான் வருது ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக நேற்றுக்கு நைட் வந்த ஓலா ஆப்பில் வந்து அப்டேட்டு சொல்றேன் பாருங்க அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே சிம்பிள் ஒனுக்கு போகலாம் ஆல்ரெடி சிம்பிள் ஒன்னோட லாஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரெட் அந்த வண்டி வந்து அவுட் டோர்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கூட இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அடுத்த அப்டேட் அதுதான் சொல்லியிருக்காங்க மேபி ஒரு ஒன் மந்த்தில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல நிறைய தகவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு சிம்பிள் ஒன்னோட டீலர்ஷிப் பத்தி சில டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் இமெயில் அமைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு சிம்பிள் ஒன் டீலர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க மெயில் அனுப்பலாம் உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி சிம்பிள் ஒன் டீம்ல டீலர்ஷிப் எக்ஸிக்யூட் ஃபீல்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதில் முக்கியமான ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் ஆல்ரெடி சிம்பிள் வண்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கேட்டு வச்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நாலு வண்டி இப்போ புக் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை பற்றி அப்டேட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ சிம்பிள் ஒன்றும் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க சில பேர் இது ஸ்கேம்ன்ட்டே சொல்கிறாங்க ஸோ என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் நாலு வண்டி புக் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கேள்வி கேட்டாகணும் ஸோ நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்காக நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் தெரியணும் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு இது ஒரு ஸ்கேமா ஸ்கேம் இல்லையான்றது ஒரு ப்ரூஃபோட நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ அந்த ஷூட்க்கு யூஸ் பண்ண வேண்டிய நம்ம ரெட் அந்த ப்ரொடக்ஷன் வெஹிக்கில்ல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சதுனா கூட நான் அப்டேட் பண்றேன் மற்றபடி சிம்பிள் ஒன்ல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் என்ன நடக்கும்ன்றது ரிசல்ட்டை பத்தி நம்மளுக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா நான் சிம்பிள் ஒன் போறேன் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் அக்கவுண்ட்ல ஆல் கொடுத்துருங்க உங்கள் கிரீன் டெக் நண்பன்